6 is 8 class NCERT max, exercise 11.2, mensuration, 7 sum is, this floor of building cost of 3000 tiles which are rhombus shaped and each of its diagonals are 45 cm and 30 cm in length. Find the cost of polishing the floor. If the cost per meter squared is rupees 4 nu kuduthirukanga. So in the sum la the floor of building vandu 3000 tiles vandu anga consist panikka mudiyum appdin solli kuduthirukanga. And the shape pathina or rhombus shape la irukku. So rhombus ungalku rhombus shape la irukku. Adoda diagonal pathina or diagonal vandu ungalku 45 cm irukku. இன்னொரு டயக்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது. ஸோ இப்போ வந்து 3000 டைல்ஸ் அடுக்க முடியும் அங்கே அந்த அந்த ஃப்ளோரில். ஸோ அந்த ஃப்ளோர் அப்போ எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்டு இருக்குன்றது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஒன் டைல், ஏரியா ஆஃப் ஒன் டைல். ஸோ டைல்ஸ் வந்து area of one tile is equal to 1 by 2 into d1 into d2. So area of rhombus diagonal formula 1 by 2 into d1 into d2. So 1 by 2 into diagonal 1 and diagonal 2 oda measurement eludhikkanum. 2 table 1 time 15 time 15 into 45 675 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து இப்போ ஒரே ஒரு டைலோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஏரியா ஆஃப் 3000 டைல்ஸ், இப்போ த்ரீ தௌசண்ட் டைல்ஸோட மெஷர்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். 675 இன்டூ 3000. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைலோட மெஷர்மெண்ட் ஏரியா ஆஃப் ரோம்பஸ் டயக்னல் ஃபார்ம்லாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 675 கிடைக்குது. ஒரு டைலோட மெஷர்மெண்ட் 675 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 3000 டைல்ஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றது தான் கால்குலேட் பண்ணோம். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 20,25,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இப்போ இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. இங்கே க்வெஸ்சனில் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த ஃப்ளோர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இஃப் த காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ருபீஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயர்டுக்கு 4 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு எவ்வளோன்றது தான் கால்குலேட் பண்ணணும் நம்ம. இப்போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். தென் 1 மீட்டர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 × 100 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1/10,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போது 20 × 20,25,000 × 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு ஜீரோக்கு 3 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 2025 இருக்குது. இங்கே கீழே வந்து உங்களுக்கு 10 இருக்குது. ஸோ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா, ஸோ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 202.5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ அந்த ரோம்பஸ் ஷேப் ஃப்ளோரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 202.5 மீட்டர் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்டுக்கு வந்து ருபீஸ் 4 202.5 மீட்டர் ஸ்கொயர்டுக்கு எவ்வளோ? 202.5 × 4 உங்களுக்கு ருபீஸ் 810 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.